தமிழகத்தில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்கொலை, அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுத்துட்டா. சென்னையில் 2020 நிலத்தடி நீர் குறையும், நிதி ஆயோக் தகவல். ஆயா மாப்பிள, பேப்பர் பார்த்தியா? 2020 தண்ணியே இருக்காதான். குடிக்கூட்டையாத்திரம் நான் சும்மா தானே இருந்தேன், என்ன டா உங்களுக்குறீங்க? நீ சும்மா இருக்கனால தான் உன்னை உங்களுக்குறான். என்ன நீ அடிச்சிருப்பாய் இல்ல? ஏய் இடியா மாப்ள, எங்கட்ட நம்ம பேச்சு. ஆ போலாம். ஏய் எங்கடா போறீங்க? குடிச்சடிக்கு காசு குடுக்குறீங்களா? என்னது குடிச்சடிக்கு காசா? போயிட்டு வந்து உன் கடனை செட்டில் பண்றான். 500 ரூபாய் டிப்ஸும் குடுக்குற வாங்கிக்க. 500 ரூபாய் டிப்ஸ் குடுக்குற மூஞ்சில பாரு. 2000 ரூபாய் வாங்கிட்டு நேரா டாஸ் மார்க் போய் சரக்கு வைக்க போறீங்க. நான் இங்க நிக்கிறேன். வேற அடிக்கு போக மாட்டீங்களோ? அப்பதான் நான் சொல்றேன். என்ன பண்றது? பேசிக்கிட்டே இரு, உள்ள வந்து இது மேல தயிரா இருக்கும். எனக்கு அந்த முறைக்கிறாயா? பாரு என்ன இங்க நிக்கிற நீ. பஞ்சாயத்து சிறு விவசாயிக்கு 6000 கொடுக்குறாயே. 6000 தரவனா? என்னையா சொல்ற? அடியே வீட்டுல நம்ம புள்ள இருக்கானா? பஞ்சாயத்து கோட்ல 6000 தராங்களா? பிள்ளைய அனுப்பி விடு, அரிசியில நிக்க வைக்க. அப்படியா? அப்ப ராமையா அனுப்பி விடு. போறேன். போய் பயந்து விடு, ரெண்டு ரொட்டி அதுக்கு போட்டா ஓட போகுது. ஜிம்மி தம்பி போப்பா போ, இந்த போயிடுச்சு. இதுக்கு போய் பயந்து விட்டு இருக்க. நான் உள்ள போய் பாப்பா. இந்தாங்க ஆதார் கார்டு. இந்தாங்க. நீதானா? நானே தாயா. ரேஷன் கார்டு. இந்தாங்க. பால் கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லாமே இருக்கியா? வயசு வந்த கார்டு ஆத்தி, நம்ம வயசுக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஐயா 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 ஐயா, கரெக்டா இருக்கியா? பாருங்க. என்னத்தான் பண்றீங்க?
ஓட்டர் ஐடில ஆந்திர ஓட்டர்ஸ் இருக்கா? ஆமாங்க ஐயா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா, மெயின் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. ஆ சரிங்க, பிரச்சனை இல்ல. ஆ சரிங்க, டோக்கன் அங்க கிடைக்கும். டோக்கன் எடுத்து அங்க அங்க அந்த நிக்கிறாங்கல்ல ஒரு டோக்கன் நிக்குது பாரு. ஆமா ஆமா, அந்த டோக்கன் வாங்கிக்க. ஆ சரி, பக்கத்து கவுண்டர் போ, அங்க போய் பணம் கிடைக்கும், வாங்கிட்டு போயிடு. சூப்பர் ஐயா, நன்றிங்க. வா, இது என்னடா உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்? மாசம் பார்த்தாடா ஓவியா. ஏய் என்னடா இது? சரி, எதுக்கு மூணு நாள் வேலைக்கு வரல நீ? ரேஷன் கடையில் 2000 ரூபா கொடுத்தாங்கம்மாப்பா, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். எப்படி கொடுத்தாங்க? 2000 ரூபா நான் பிடிச்சப்போ 1200 ரூபா இருந்துச்சு. அடப்பாவி, இந்த கருமத்தி என் கூட வேலைக்கு வந்திருந்தேன்னா 3 நாளில் 3000 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம்டா. ஐயோ, மக்களாகிய நாம் திருந்தாமல் அரசியல்வாதிகளை மட்டும் குறை சொல்லி எவ்வித தீர்வையும் எட்ட முடியாது.